ஸோ கைஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராய் ஸ்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான பிளேயர். ஸோ அவரோட மூவ்மெண்ட் டெக்னிக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன் டாப் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பராக வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஓகேவா. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தேவா அப்ஜில். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நம்ம தேவா அப்ஜில் ஃபேமிலி ஸோ அப்படி நவுத்திருங்க ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். ஸோ கைஸ் உங்களோட இதை நீங்கள் வந்து காட்டிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் ஓகே. ஸோ இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து விளாண்டது. ஸோ ஒரு 1 hour இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி ஃபஸ்ட் மேட்ச் விளாண்டா எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே நம்ம எனர்ஜி லெவலில் காட்டுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பக்காவாக இருக்கும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி விளாண்டது. ஸோ இது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளாண்டது. ஸோ ப்ரோ இதில் யார் ப்ரோ ஆப்போனண்ட்டில் வந்து ராய் ஸ்டார் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான். ஸோ வேற லெவல் வெறித்தனமாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து ஸோ பயங்கரமாக ஒன்ட்டாக படிச்சுட்டு இருந்தார். ஸோ இவரை நான் முன்னாடிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி கரெக்டான ஒரு பிளேயரை நான் வந்து சூஸ் பண்ணி நான் விளாண்டினேன் ஓகேவா. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஆப்போனண்ட் இருந்தால் தான் உங்கள் கேம் பிளே வந்து இன்னும் பெட்டர் ஆகிட்டே போகும். ஸோ அது வந்து நல்லாவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு உடனே வந்து ரூம் கார்டு வந்தோடனே உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட போகிறதுலாம் வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாகவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஃப்ரெண்டில் பயங்கரமாக ஆடுற ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணி ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பயங்கரமாக விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் கூட தான் விளாடுவேன். ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து நிறைய பேர் விளாட மாட்டாங்களா சொல்ல, பட் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகணும்ல அதனால். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளேயர் வந்து தெரிலனா நீங்கள் வந்து வேர்ல்டு பிளேஸ் கூட விளாடுங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் வந்து நல்லா விளாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து தயவு செஞ்சு விளாடாதீங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறையா டீப்பாக சொல்லணும்னா ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் உங்களோட ஃபிங்கர் ஸ்பீடு. ப்ரோ ஃபிங்கர் ஸ்பீடு எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட ஆப்போனண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட் விஷயம். அதே சமயம் வந்து உங்களோட டிவைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ உங்கள் டிவைஸ் வந்து எந்த விதமான ஒரு லேக் இருக்கக்கூடாது. அப்படி லேக் ஆனச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்மூத்தில் வச்சாரணும். நிறைய பேர் அந்த 2GB ரேமுக்கு சொன்னாங்க. ஸோ 2GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு மாறியாச்சு. ஸோ உங்களோட மொபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்கள் மொபைல் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கரெக்டான வீடியோ வந்து தர முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் சொல்லலாம் ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபிங்கர்ஸ் லீவ்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. ஃபிங்கர்ஸ் லீவ்ஸ் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கை வந்து வேர்க்கிறது. பர்ஃபெக்டான ஒரு கேம் பிளேயர்னா ஃபிங்கர்ஸ் லீவ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது, ஸோ வேறு யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு கேம் பிளே வந்து விளாடணும். ஸோ அப்படினா மட்டும்தான் உங்கள் கேம் பிளே கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேம் பிளே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கேம் பிளே வந்து ஆப்போனண்ட் வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து உங்களை வின் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ இதை யார் எல்லாம் ஒத்துக்கிறீங்களோ கண்டிப்பாக யெஸ்ன்னு சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம சேனலில் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ நல்லா விளாட்றவங்களும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விளாட கற்றுக்கிறவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ அதை தாண்டி வந்து மைண்ட் செட்டில் தாண்டி பெருசாக ஒன்று ட்ரிக் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ரோ உங்கள் ஃபோனில் வந்து எவ்வளோ ப்ரோ டிபிஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 492 நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ எதனால் 492 வச்சிருக்கேன்னா என்னோட சில அந்த சென்சிட்டிவிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்களா க்ளூவால் வந்து போடவே முடியல. ப்ரோ இதுக்கு சென்சிட்டிவிட்டிக்கு என்ன ப்ரோ வந்து சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ சில நேரத்தில் சென்சிட்டிவிட்டி பக்காக இருக்கலாம், இல்லைனா வச்சுக்கோங்களேன் அது கரெக்டாக வந்து ஒரு அந்த ஃபோனே வந்து சில நேரத்தில் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மேலே அந்த 4 fingers வந்து சைடில். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபோனில் வந்து பர்ஃபெக்டான ஒரு டிபிஐ வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து அக்யூரசி மைனஸ் ஆகக்கூடாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டும் நல்லா வந்து தரணும். ஸோ அந்த மாதிரி டிபிஐ வந்து நீங்கள் கொஞ்சம் விதமாக மாற்றி விளாடுங்க. ஸோ ஒரே அடியாக வந்து 600-700 போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மொபைல் வந்து வீணாக போயிடும். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஒரு 492 அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி வந்து பெருசாக ரொம்பலாம் போட்டுறாதீங்க. ஸோ ஃபோன் வந்து காலியாக போயிடும் ஓகே. ஸோ உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி டிபிஐ நான் வந்து இங்கே காட்டுறேன். ஸோ அதை தாண்டி லிமிட் தாண்டி வந்து ரொம்பவே போடாதீங்க. ஸோ ஜென்ரல் சென்சிட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 வச்சுக்கோங்க, எல்லாமே 100. ஸோ ராய் ஸ்டார் எதுக்கு இப்போ வருவோமா? ஸோ ராய் ஸ்டார் ப்ரோ வந்து என்ன யூஸ் பண்ணுறாரு மூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவரோட ஃபிங்கர் ஸ்பீடு ஃபஸ்ட் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பயங்கரமான பிளேஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சும்மாவே வந்து நார்மலாக ஒரு வீடியோ போடும் போதே பயங்கரமான ஒரு பிளேஸ் கூட தான் போட்டு விளையாடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்து வெறித்தனமாக வந்து அப்படியே கொஞ்சம் கூட வந்து டைமிங்கே கொடுக்க முடியாத ஒரு பிளேஸ் கூட தான் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளேஸ் கூட ஆடுங்க, இன்னும் கேம் பிளே பயங்கரமாகிட்டே போகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
பயங்கரமான ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து அவர் எப்படியாவது தோக்கடிக்கணும் ஆப்போனண்ட்டாக, இல்லைனா வந்து ஒரு மாதிரி வந்து நமக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் ஒரு ஃபயரோடு எடுத்து விளாடுவீங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் டிவைஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் இங்கே வந்து விளாட முடியும். ஸோ டிவைஸ் இல்லாமலும் நிறைய பேர் விளாட்றாங்க. ஸோ அவங்க வந்து உண்மையாலுமே லெஜெண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களோட மொபைலோட ரேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்யூனிகேஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராய் ஸ்டாரோட ட்ராக் எல்லாருமே வந்து கேட்பீங்க. ஸோ ராய் ஸ்டாரோட ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ரொட்டேஷன் மாதிரி, கரெக்டாக ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட கேம் பிளே கிளிப் எடுத்து நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணோம்னா அந்த யூ ஷேப் வந்து கரெக்டாக அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக போய் விழுந்து தெரியுமா, அந்த ஒரு நம்ம வந்து ஒரு ஏரியம் பிளாக் வைக்கிறோம், அங்கேருந்து ஒரு யூ மாதிரி ஒன்று ட்ராக் பண்ணி விட்டோன்னா எங்கே போய் கரெக்டாக மண்டேல வந்து விழுவோமோ அந்த மாதிரி தான் வந்து ட்ராக் பண்ணுறாரு. ஸோ அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நிறைய பேருக்கு விழுவும். ஸோ கண்டிப்பாக எனக்கும் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் பாருங்கள், இந்த மேட்சோட கரெக்டாக வந்து 7 மேட்ச் அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ 7 மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வரவே இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் இது, ஃபஸ்ட் மேட்ச்சுன்னும் போது நம்மளுக்கு சுத்தமாக கை வராது, எதுவுமே வராது நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எனர்ஜி லெவலை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஸோ என்னால் வந்து சரியாக க்ளூ ஆல் போட முடியல. ஸோ அது பக்கா இல்லை நெட்ஒர்க் பக்கான்னு தெரியல. ஸோ நெட்ஒர்க் பக்கா இருந்திருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வந்து ஹையாக போயிட்டே இருக்கும், பட் ஆனால் இது வந்து பிங்க் வந்து போகவே இல்லை. ஸோ அதனால் வந்து இது ஒரு கேம் பக் தான். அப்படியே இந்த எனர்ஜி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், நீங்களே வந்து நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜி லெவல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ போக போக நீங்கள் மேட்ச் விளாட விளாட ரவுண்டு போக போக உங்களோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாத, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த மேட்ச், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறதோ இல்லை வந்து அப்படியே வந்து நார்மலாக ஒரு சாடிஸ்ட் மாதிரி விளாட்றதோ அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து எத்தனை மேட்ச் நீங்கள் வந்து எத்தனை ரவுண்டு தோத்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் பிளே மட்டும் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த ஒரு மைண்ட், ஸோ மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பயங்கரமாக இருக்கணும். ஸோ அந்த மைண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எனிமியை வந்து லொக்கேட் பண்ணி கரெக்டான ஒரு ட்ராக், கரெக்டான ஒரு எய்ம், பர்ஃபெக்டான ஒரு க்ளூவால் எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல க்ளூவால் என்னால் போட முடியாதனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் கரெக்டாக வந்து நான் எனிமியை வந்து இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு க்ளூவால் போடும்போது க்ளூவால் வந்து ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் டிலேவாக விழுந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவன் வந்து எனிமி வந்து ட்ராக் பண்ணும்போது ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அந்த க்ளூவால் ஸ்பீட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல நானே வந்து அவுட் ஆகியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் பாருங்கள் கரெக்டான ஒரு அந்த அக்யூரஸியாக வந்து கிடைக்கவே இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன பொட்டு பொட்டாக வந்து ஹெட் ஷாட் போகுது. பட் இருந்தாலும் வந்து நான் ட்ரை பண்ணி கரெக்டாக வந்து அடிச்சிட்டே இருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரன்னிங்லேயே இருக்கணும். ஸோ ராய் ஸ்டார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருப்பார். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து அந்தளவுக்கு நிற்கவே மாட்டார். ஸோ நின்று அடிச்சிங்கன்னா வந்து அந்த மூமெண்ட் வந்து ஒரு நின்று அடித்தோம்னா வந்து ஈஸியாக எனிமி வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ராக் வந்து வச்சானா போதும். ஸோ ஈஸியாக வந்து நம்மளை வந்து நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே ரன்னிங்லேயே இருக்கணும். ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டன் வச்சு ஜிக்ஜாக் போடுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவால் வச்சு ஆடிக்கிட்டே இருக்கிறது, ஓப்பன் காட்டாமல் கரெக்டாக பக்காவாக ஆடுறது. ஸோ ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் காட்டாமல் ஆடுங்க. ஸோ ஒரே இடத்துல நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். ஸோ உங்கள் கேம் பிளே இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விளாண்டுட்டே தான் இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா வந்து நம்ம கேம் பிளே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ நீங்கள் வந்து 4 ஃபிங்கரில் விளாட்றீங்க, நெக்ஸ்ட் 3 ஃபிங்கர் டு 4 ஃபிங்கர் எப்படி மாறுறது, 2 ஃபிங்கர்லேருந்து எப்படி மாறுறதுன்னு கேட்டாங்க. ஸோ அவ்வளோ வந்து ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து முயற்சி எடுத்தால் ஈஸியாக வந்து முடியும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ஒரு ப்ராக்டிஸு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேசிக்கான ஒரு கான்செப்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து கீழே 2 ஃபிங்கரில் வந்து ஃபயர் பட்டன் வச்சு விளாட்றீங்க, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பட்டன் க்ளூவால் பட்டன் வச்சு விளாட்றீங்க. ஸோ நிறைய பேர் ஜம்ப் பட்டன் சிட்டப் பட்டன் வச்சு விளாடுவீங்க 2 ஃபிங்கர். இது நான் வந்து நிறைய பேர் என்ன 4 ஃபிங்கரில் எப்படி விளாடுவாங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் காட்டி விரல் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் கட்ட விரலுக்கு பக்கத்து விரல். ஸோ அந்த விரலில் வந்து சுவிட்ச் உள்ளன வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பட்டன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே லெஃப்ட் சைடில் வந்து க்ளூவால் இல்லைன்னா வச்சுன்னா அந்த ஒரு சுவிட்ச் பட்டன், கன் சுவிட்ச், நார்மலாக அந்த ஒரு ஒரே ஒரு சுவிட்ச் இருக்கும் தெரியுமா, கன் சுவிட்ச் மாதிரி பட்டன், அதை வச்சு எல்லாருமே விளாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி உங்களுக்கான கஸ்டம் ஹண்ட் நீங்கள் தான் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அதை பில்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து ஒவ்வொரு மேட்சும் வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கா, அதை பர்ஃபெக்டாக வந்து எல்லா மேட்சுமே வச்சு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நிறையவே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் பர்ஃபெக்டான ஒரு செட்டப் க்ளூவால் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆப்போனண்ட்டில் விளாட்றது நார்மலான பிளேஸ் கிடையவே கிடையாது, நல்லாவே பார்த்தாலே தெரியும். பயங்கரமாக விளாட்ற ஒரு நார்மலான
நார்மல்னு சொல்ல முடியாது, ரொம்ப பயங்கரம்னு சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக வந்து அடிச்சுட்டு க்ளூவால் போட்டு தப்பிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு பிளேஸ். ஸோ இதெல்லாம் ப்ரோ யார் ப்ரோ நீங்கள் யார் கூட விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான், வேறு யாருமே கிடையவே கிடையாது. ஸோ நான் உள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள இன்வைட் பண்ணும்போது டக்குன்னு க்ரியேட் பண்ணுவாங்க, டக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து விளாட ஆரம்பிச்சுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோன் ஹீட் ஆனுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து டச் இஷ்யூ ஆகும். அந்த மாதிரி ஆனால் வந்து உங்களால் எந்த பட்டனையும் வந்து அழுத்த முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகி அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ரொம்ப கிராஃபிக்ஸ் வச்சு விளாடாதீங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், பர்ஃபெக்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு க்ளூவால் போகிறது உங்களால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் கூட தான் விளையாட சொல்கிறேன், ஓகேவா. இந்த இடத்துல பாருங்கள், என்னோட எனர்ஜி லெவலும் கொஞ்சம் விதமாக இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் அவர் வந்து அவரோட டஃப்னஸை வந்து அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி என்னோட சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டான ஒரு அடி அடித்து பயங்கரமான ஒரு க்ளூவால் போடும் பாருங்கள். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம அடிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடிச்சுட்டு இருந்தார். ஸோ இருந்தாலும் அவரை நான் வந்து எப்படி நாக் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். ஸோ என்னோடய கேம் பிளே லெவல் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எனர்ஜி லெவலுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம், பிகாஸ் ஆப்போனண்ட்டால், ஓகேவா. ஸோ ஆப்போனண்ட் தான் எனக்கே வந்து முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை என்றைக்குமே வந்து ஒரு குறைச்சி எடை போட்டுறாதீங்க, அவங்க தான் நம்ம கேம் பிளே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அவரும் வந்து பர்ஃபெக்டாக சின்ன ஒரு கேப் விடாத கரெக்டாக ஒரு கண்டிஸ் ஒன்றாக ட்ரை பண்ணார். பட் இதனால் வந்து நம்ம அந்த சின்ன கேப்பில் ரீலோட் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டோம். ஸோ தரமான ஒரு ஒன் டேப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒன் டேப் வந்து நல்லா இருந்துச்சு, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தெலாம் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களை, இதுக்கு மேலே வந்து பெருசாக அதுமே இருக்காது. பாய் பாய், லவ் யூ ஆல், தேவாஷ் ஃபேமிலி லவ் யூ ஆல்.